ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கின்ற 20 போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்த 5 வீரர்கள் இடம் பிடிப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. யார் இந்த இளம் 5 வீரர்கள், அவங்களுக்கு இடம் கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு பல போட்டிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதிலும் குறிப்பாக ஐபிஎல் போட்டிகளில் பல இளம் வீரர்கள் தங்களுடைய திறமை நிரூபிப்பதனால எந்த வீரர் அணிக்கு தேர்வு செய்வது அப்படின்னு பிசிசிஐ ரொம்பவே குழப்பத்தை இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில் தற்போது 5 வீரர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதில் 5வது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இருக்காங்க. இவங்க இந்திய அணிக்கு 3 விதமான ஃபார்மெட்டுகள்லேயும் ஒரு முக்கியமான வீரராக பார்க்கப்படுறாங்க. ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களுக்கான லிஸ்ட்லையும் இவங்க அடிக்கடி இடம் பெறுறாங்க. இருந்த போதிலும் இவங்களுக்கு இந்த 20 போட்டிக்கான உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம். காரணம், சமீப காலமாக இவங்க ஷார்ட் பாலில் ரொம்பவே திணறி கொண்டு இருக்காங்க. இதையே ஆயுதமாக பயன்படுத்தி பவுலர்கள் இவங்களுடைய ரன் வேகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு குறையை வைத்து கொண்டு இவங்க உலகக்கோப்பை போட்டிக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாது மிடில் ஓவரில் தற்போது சூரியகுமார் யாதவ் தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்காங்க. இதனால் இவங்களுடைய இடம் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் உம்ரான் மாலிக். தற்போது சமகால கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அதிவேக பந்து வீச்சாளர் அப்படின்னா அது உம்ரான் மாலிக் தான். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் 16 போட்டிகளில் விளையாடி ஹைதராபாத் அணிக்காக 22 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க உம்ரான் மாலிக். இவங்களுடைய அதிவேக பந்து பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய குடைச்சலாக இருக்கு. இருந்த போதிலும் இவங்க மிடில் ஓவரில் பந்து வீசும்போது அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க. குறிப்பாக இந்திய அணி தற்போது வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இளம் வீரர்களான ஹர்ஷல் பட்டேல், அதே போல் ஆவேஸ்கான் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே துல்லியமாக பந்து வீசி கொண்டிருக்காங்க. இதற்கு இடையில் உம்ரான் மாலிக் போன்ற பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது சந்தேகம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். இவங்க சமீப காலமாக இந்திய அணியில் ஒரு சிறப்பான பங்களிப்பை அளித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் இவங்க தன்னுடைய திறமையை முழுசாக நிரூபிக்க முடியலை. அதே போல் இவங்களுடைய போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் தற்போது சுழப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாகல் மற்றும் ரவி பிஷ்ணாய் இவங்களுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு வழங்கப்படுது. அதே போல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜா தற்போது மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டாங்க. இதனால் அக்சர் பட்டேலுக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். 2021 ஆண்டு ஐபிஎல் தொடரில் தன்னுடைய திறமையை நிரூபித்த ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் மோசமான ஃபார்மில் இருந்தாங்க. அதே போல் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரில் இவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதுலேயும் இவங்க ரன் குவிக்க தவறிட்டாங்க. இதனால் தற்போது இவங்களுடைய இடமும் கேள்விக்குறியாகி இருக்கு. அதே போல் துவக்க வீரராக இவங்களுடைய இடத்துக்கு தற்போது விக்கெட் கீப்பரான இஷன் கிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பங்களிப்பு அளித்துக் கொண்டிருக்காங்க. இதனால் ருத்ராஜ் கைக்வாடுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். இந்திய அணியில் வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக வெங்கடேஷ் ஐயர் ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அவங்களுடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்குது. நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் இவங்க தன்னுடைய திறமையை நிரூபிக்க தவறிட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு போட்டியாக இருந்த ஹார்திக் பாண்டியா இன்ஜுரியில் இருந்து தற்போது மீண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு அசுரத்தனமான ஃபார்மில் இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணியை வழிநடத்தி தற்போது ஐபிஎல் கோப்பையும் வென்றிருக்காங்க. இந்திய அணியிலையும் தற்போது கம்பேக் கொடுத்து பந்து வீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு மூன்றுமே இவங்க கலக்கி கொண்டிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.